மனையாள் சமையல். மனையாள் சமையல் நான்வெஜ் விருந்தில் இன்னைக்கு சுறா புட்டு எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் கடாயை வச்சுருக்கேன். இப்போ சுறா புட்டுக்கு தேவையான எண்ணெய் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நாலு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே பச்சை மிளகாய் பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். பத்து பல் பூண்டு எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த பூண்டையும் சேர்த்துடலாம். இதுக்கு வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். அரை கிலோ சுறா வாங்கி வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நான். அந்த அரை கிலோ சுறாக்கு ஏற்ற அளவு சொல்லிட்டுருக்குறேன் நான். போய் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா, இந்த வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாயெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இதெல்லாம் நல்லா வதங்கின உடனே அரை கிலோ சுறா வாங்கி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த வேக வச்ச சுறாவை வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இதோட கூட சேர்த்துடணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான உப்பு, சுறா வாங்கி நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சுறாவை இதோட கூட சேர்த்து ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சால்ட்டு மஞ்சள் எல்லாமே சேர்ந்துடணும் இந்த சுறா வடை கூட. வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு சிம்மிலேயே வச்சு ஒரு 45 நிமிஷம் சிம்மில் வச்சு சுறா புட்டை கலந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். சுறா புட்டு அடுப்பில் வச்சு ஒரு 45 நிமிஷம் ஆகிடுச்சு சிம்மில் வச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இதுக்கு தேவையான அளவு எல்லாத்தையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் சரிங்களா. சுறா புட்டு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.